வணக்கம், நான் ட்ரெய்லர் அசோசியேஷன் பொருளாளர் சுப்பிரமணியன் பேசுகிறேங்க. என்னோட ட்ரெய்லரு தார்வாலேருந்து கொச்சின் லோடு ஏற்றிட்டு வரையில் டொங்கூர் ஆர்டிஓ கேஸ் போட்டாருங்க. கேஸ் அமௌண்ட்டு 3 லட்சம், பர்மிட் கட்ட போகையில் 3 லட்சரூபா பெனால்ட்டி இருக்குதுன்னு காமிச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் ஜிஆர்எஸ் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. ஏஎம்டிசி சேர்மேன் சிஆர் சண்முகப்பா அவர்களுக்கு வணக்கம். நான் நாமக்கல் டெய்லர் சங்க தலைவர் சின்சாமி. டெய்லர் வண்டி வந்து டும்கூரில் கேஸ் போட்டாங்க, ஆனால் கேஸ் எவ்வளோ என்னன்னு தெரியாது. அதாவது வண்டி ஓனர் வந்து காலாண்டு வரி கட்டும்போது 3 லட்சரூபா கேஸ் அமௌண்ட்டு கட்டணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உடனே வண்டி ஓனர் வந்து எங்கிட்ட தெரிவித்தாங்க. நான் உடனடியாக வந்து என்ன பண்ண, என்னப்ப எவ்வளோ போட்டிருக்காங்களோ அப்படின்னு நினச்சிட்டு உடனே ஏஎம்டிசி சேர்மேன் திரு சண்முகப்பா அவர்களும் தொடர்பு கொண்டு தெரிவித்தேன். அவர் அதற்காக 2-3 நாட்களாக அந்த டும்கூரில் போய் பேசி பிரச்சனையை சரி செஞ்சிட்டாங்க. என்னிடம் சரி செஞ்சுட்டு என்னன்னு சொன்னார்னா, சின்சாமி நீ போய் 20,500 ரூபா ஃபைன் கட்ட சொல்லியிருக்கேன் போதும் அப்படின்னு கூறினார். நான் உடனடியாக வண்டி ஓனர்கிட்ட தெரிவித்தேன். அவங்க நேற்று வந்து 14ஆம் தேதி வந்து 20,500 ரூபா ஃபைன் கட்டிட்டாங்க. இதற்கு பெரும் உதவி செய்தும் லாரி உரிமையாளர்களுக்காக இரவும் பகலும் பாராமல் உதவி செய்து வரும் ஏஎம்டிசி சேர்மேன் திரு சண்முகப்பா அவர்களுக்கு எனது சார்பாகவும் நாமக்கல் டெய்லர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் ட்ரெய்லர் அசோசியேஷன் பொருளாளர் சுப்பிரமணியன் பேசுகிறேங்க. என்னோடய ட்ரெய்லரு தார்வாலேருந்து கொச்சின் லோடு ஏற்றிட்டு வரையில் டொங்கூர் ஆர்டிஓ கேஸ் போட்டாருங்க. கேஸ் அமௌண்ட்டு 3 லட்சரூபா, பர்மிட் கட்ட போகையில் 3 லட்சரூபா பெனால்ட்டி இருக்குதுன்னு காமிச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் ஜிஆர்எஸ் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க. ஜிஆர்எஸ் ஐயா தலையிட்டு டிரான்ஸ்போர்ட் கமிஷனை பேசி 3 லட்சரூபா கேஸை 20,500 ரூபாய்க்கு மாற்றம் செய்து கிளியர் பண்ணி கொடுத்ததுக்கு ஜிஆர்எஸ் சண்முகப்பா அவர்களுக்கு நாமக்கல் ட்ரெய்லர் அசோசியேஷன் சார்பாகவும் என் சார்பாகவும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அண்ணா, இப்போ மேலே பார்த்த ஃபோட்டோ வந்து எங்கள் வண்டி தானே ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஓன் டேமேஜ் கிளைம் பண்ணுறதுனால நம்மளுக்கு சிஎஸ்ஆர் இருந்தால் போதும். லோடு வேல்யூ இருக்கிறனால வந்து பார்ட்டி வந்து எஃப்ஐஆர் கேட்குறாங்க, இல்லை சிஎஸ்ஆர் கேட்குறாங்க. கர்நாடகா தாவணிக்கரில் வந்து சிஎஸ்ஆருக்கு போலீஸ்கார்ட்ட போய் பேசினா 25,000 வேணும், நீ லோடு வேல்யூ இருக்குது இல்லை அப்படின்னு. இது லாரிக்கார் பொறுப்பேற்றுக்கிறதா, டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்க பொறுப்பேற்றுக்கிறதா, இது என்ன ஏதுன்னு நல்லா தெளிவாக இது பண்ணுங்கள். இது கர்நாடகா தான் இருக்கிறதுலேயும் சுத்த மோசம். நாங்கள் நிறையா டைம் சொல்லிட்டோம், கர்நாடகாவில் வந்து கண்டபடி கேட்குறாங்க, ஒரு மனித அவமானமே இல்லாமல் கேட்குறாங்க. 25,000 கொடுத்து நீ லோடை மாற்றிக்க, அப்புறம் கடைசியாக பேசிசி இப்போ லோடை மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்னென்னா, இப்போ இந்த சிஎஸ்ஆர் வாங்கி கொடுக்குறது வந்து இப்போ நம்ம ஓன் டேமேஜ்னு நம்மளுக்கு சிஎஸ்ஆர் தேவையில்லைன்னா லோடு வேல்யூ இருக்கிறனால. இப்போ இதுக்கு புக்கிங் ஓனர் அசோசியனும் லாரி ஓனர் அசோசியனும் பேசணும். இந்த சிஎஸ்ஆர் வந்து யார் செலவு போட்டு ஏற்றுக்கிறது, ஓன் டேமேஜ் லாரிக்காரருக்கு தேவையில்லை. அப்போ மாத்திரம் எல்லோரும் சொல்கிறாங்க, இல்லை இது லாரிக்காரரோட பொறுப்பு. ஆன்லைனில் பிட் பண்ணி வண்டி எடுக்கிறப்ப மாத்திரம் லாரிக்கார தேவையில்லை, அவங்களுக்கு தர வடையின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து முடிவு எடுத்து சொல்லுங்கண்ணா. இந்த தாவணகிரி வண்டி செய்தி இப்போ தான் பார்த்தேன். ஏன்னா நாங்கள் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறோம் 14ஆம் தேதி. அதே மாதிரி மைசூர்லேருந்து பெங்களூருக்கு வந்தது கொஞ்சம் வண்டிங்க டோல் தான், கொஞ்சம் பிரச்சனை அதில் இருக்கிறோம். அதே மாதிரி அத்திப்பள்ளி டோல் கொஞ்சம் பிரச்சனை. ஒரு 2-3 நாளாக நைட் அண்டே ராத்திரி 2-3 மணி ஆகிடுது. எனிவே நான் அந்த தாவணகிரி வண்டி சப்ஜெக்ட் நாங்கள் பார்த்துக்கிறோம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அங்கே இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணால் போதும், யாருக்கு, நம்ம கணேஷ்க்கு. அதே மாதிரி இந்த ஏஜென்சியில் குரூப்பில் போட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த ஏஜென்சியில் குரூப்பில் இருக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய நம்பர் இருக்குது, தயவு செஞ்சு எங்கே என்ன பிரச்சனைனாலும் சரி கர்நாடகத்தில் என்னை தொடர்பு கொள்ளுங்க. முடிஞ்ச அளவு தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் லோக்கல் அசோசியேஷனுக்கு சொல்லிவிட்டு அந்த அசோசியேஷன் தலைவரை எனக்கு ரிங் பண்ண சொல்லிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா எந்த வண்டி எந்த ஒன்று வருதோ நாங்கள் கேரண்டி போட்டு அனுப்பிச்சிடுறோம், ஒரு சில நேரத்தில் சூரிட்டி போட்டு அனுப்பிச்சிடுறோம். இன்னும் 52 கேஸ் பெண்டிங் இருக்குது, செங்கோடன் டைமில் இருந்து பெண்டிங் இருக்குது, அதே மாதிரி பழனிசாமி சேலம் தலைவரம்போது அப்போருந்து பெண்டிங் இருக்குது, அவர் செக்ரட்டரி ஆகும்போது பெண்டிங் இருக்குது. அதனால் அங்கங்கே இருக்கிற லோக்கல் அசோசியேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிவிடுங்க. எந்த அசோசியேஷனும் பரவாயில்ல,
நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு டைரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ண வச்சுருங்க. அதே மாதிரி உங்கள் பிரச்சனை என்னவோ இதில் போடுங்க, இல்லை சிம்டாலையும் போடுங்க, எது லிச்சிலையும் போடுங்க, பரவாயில்ல, நான் ஏஜென்சி குரூப்பில் இருக்கிறேன், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். மதிப்பிற்குரிய சங்ககிரி தலைவர் அவர்களுக்கு அந்த வண்டி பணம் கேட்டால் வண்டி நிற்க வச்சுருந்தா 5 பைசா பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், அவர் 5 பைசா பணம் கொடுக்கல, வண்டி ரிலீஸ் ஆகி வந்திருக்கு தலைவரே, இதுதான் உங்களுக்கு சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். அண்ணா வணக்கம், பிரகாஷ் பேசுகிறேங்கண்ணா. இன்றைக்கி நேற்று தாவணியார் வெஹிக்கிளுக்கு சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களேண்ணா. இவர் குருஜி சண்முகாப்பாஜி, என்ஆர்எஸ் மாமா, கோயில்பட்டி கணேசன், இவங்க 3 பேர் எல்லாம் பேசுகிறாங்க, பேசி இது பண்ணி எந்த செலவு இல்லாமல் வண்டி ரிலீஸ் ரிலீஸும் பண்ணிட்டாங்க, சிஎஸ்ஆர் காப்பி வாங்கி கொடுக்குறேன், மிக்க நன்றி, தேங்க்யூ அண்ணா. நல்ல ஸ்டெப்ஸ், நீங்க ஃபாஸ்டா நடந்தது, தேங்க் யூ. குடிசி தில் மே அப் ஐசே கிலி பவரோ கே குஞ்சன் சே ஃபிசா ஹே.